பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் எட்டாசம் பாருங்கள் எஃப் என்ற சார்பு எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு மைனஸ் ரெண்டிஎக்ஸ் என வரையறுக்கப்படுகிறது எஃப்எஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப்எஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எனில் எக்ஸின் மதிப்பு காணுங்க அதாவது இதோட கான்செப்டை நல்லா புரிஞ்சுங்க எஃப்ஆப் எக்ஸோட வேல்யூன்னா மூணு மைனஸ் ரெண்டிஎக்ஸ் ஓகேவா ஆனால் இது வந்து எதுக்கு சமான்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இந்த எஃப்எஃப் எக்ஸோட வேல்யூ மூணு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு எக்ஸ் அதாவது எஃப்எஃப் எக்ஸு ஸ்கொயருங்கிறது சாரி எஃப்ஆப் எக்ஸுங்கிறது மூணு மைனஸ் ரெண்டு எக்ஸா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆப் எக்ஸு ஸ்கொயர் இந்த எக்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணுற ஒரு வேல்யூ இது லெஃப்ட் சைடு இருக்கட்டும் ரைட் சைடு இந்த ஃபுல்லாகவே ஸ்கொயர் பண்ணுறது இந்த ரெண்டு வேல்யூ சமங்கிறாங்க இதில் வந்து எக்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணோம் இதை வந்து ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணணும் நல்லா புரிஞ்சுங்க இதெல்லாம் எஃப்ஆப் எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயரு இது எஃப்ஆப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இதில் வந்து எக்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணுவோம் இதை வந்து அந்த ஈக்குவேஷனையும் அதாவது அந்த வேல்யூ ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணுவோம் இது ரெண்டும் சமன்ட்டாங்க இது ரெண்டும் சமமாக வச்சு எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு காரணிப்படுத்தணும்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா எஃப்எஃப் எக்ஸோட வேல்யூன்னா எஃப்எஃப் எக்ஸோட வேல்யூ மூணு மைனஸ் ரெண்டு எக்ஸ் இது எஃப்எஃப் எக்ஸோட வேல்யூ ஓகேவா இவன் என்ன சொல்கிறான் எஃப்எஃப் எக்ஸ் ஸ்கொயரும் எஃப்எஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரும் சமன்ட்டாங்களா இது ரெண்டும் சமன்ட்டான் அதாவது எஃப்எஃப் எக்ஸோட வேல்யூ மூணு மைனஸ் ரெண்டி எக்ஸ் எஃப்எஃப் எக்ஸ் எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் பண்ணுறது இதே எடுத்துங்க இப்போ மூணு மைனஸ் ரெண்டி எக்ஸுங்கிறது எஃப்எஃப் எக்ஸோட வேல்யூ மூணு மைனஸ் ரெண்டி எக்ஸ் இதில் லெஃப்ட் சைடு என்ன இருக்குது எஃப்ஆஃப் எக்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்போ இந்த வேல்யூவில் எக்ஸை மட்டும் நான் ஸ்கொயர் பண்ணுறேன் மீதி எந்த நம்பரையும் ஸ்கொயர் பண்ணலை எக்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணுறேன் ஓகேவா இதில் வந்து எஃப்ஆஃப் எக்ஸை ஹோல் ஸ்கொயர்னால் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணுமா எவ்வளோ தான் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரும் மூணு மைனஸ் ரெண்டு எக்ஸை ஸ்கொயர் இதனுடைய வேல்யூ மூணு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஹோல் ஸ்கொயரா அது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா வடிவமா இப்போ இது பாருங்கள் மூணு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஹோல் ஸ்கொயரா அப்போ ஏவுக்கு பதிலாக மூணுன்னு அப்ளை பண்ணணும் பிக்கு பதிலாக ரெண்டு எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணணும் இந்த இதில் ஏவுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணோம் மூணு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டுக்கு ரெண்டு போட்டேன் ஏவோட வேல்யூ மூணு பியோட வேல்யூ ரெண்டு எக்ஸா இந்த மைனஸ்லாம் இங்கே பார்க்கக்கூடாது இது வந்து ஃபார்முலாவுக்கான மைனஸ் இந்த மைனஸ் வந்து இந்த ஃபார்முலா அப்படியே இடத்துக்கு போயிடணும் ஏவோட வேல்யூ மூணு பி வேல்யூ ரெண்டு எக்ஸ் அதை மட்டும் தான் இந்த சைடு நம்ம அப்ளை பண்ணும்போது போதே ஏ இருக்கிற இடத்துல மூணுனோ பி இருக்கிற இடத்துல ரெண்டு எக்ஸ்னால் அப்ளை பண்ணோம் மீதி அந்த குறிலாம் அப்படியே தான் போடணும் இதில் ஃபார்முலாவில் இருக்கிற குறி ப்ளஸ் இது வந்து பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் பி ஸ்கொயராக பியோட வேல்யூன்னா ரெண்டு 2X ஸ்கொயர் இதல வந்து எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் பண்ணக்கூடாது ரெண்டு எக்ஸுக்கு ஸ்கொயர் பண்ணும் ஓகேவா ஏனா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ b ப்ளஸ் பி ஸ்கொயர் பியோடய வேல்யூ ஸ்கொயர் பண்ணுறோம் இல்லை பிக்கு வந்து டூ 2X டூ எக்ஸை சேர்த்து ஸ்கொயர் பண்ணுறோம் ஓகேவா இப்போ இதனுடைய வேல்யூ மூணு ஸ்கொயர் மைனஸ் டூ த்ரீ டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயரா அதை எப்படி எழுதலாம் மூணு ஸ்கொயரை மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது மூணு பெருக்கள் மூணு ஒன்பதா ரெண்டு மூணு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு எக்ஸா ப்ளஸ் இந்த வேல்யூ நான் எழுதுறேன் பாண்டி எக்ஸுன்னு இது உங்களுக்கு புரியுதுங்கிறதுக்காக எழுதுனேன் இதை விட்டுருங்க மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது ரெண்டு மூணு பேருக்குனா ஆறு ஆறு ரெண்டு பாண்டி எக்ஸு ப்ளஸ் ரெண்டு எக்ஸு ஸ்கொயரா இது வந்து எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் கிடையாது பி ஸ்கொயர் அப்படிங்கும்போது ரெண்டு எக்ஸாக சேர்த்தி ஸ்கொயர் பண்ணோம் ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸு ஸ்கொயர் அப்போ இதனுடைய விரிவாக்க என்ன ஒன்பது மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸு ஸ்கொயராக இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போயிடலாம் மூணு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது ஒன்பது சைடு வந்தால் மைனஸ் ஒன்பது மைனஸ் பண்டி எக்ஸ் இந்த ப்ளஸ் பன்னி எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் இருந்தா தான் மைனஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ எல்லாமே இந்த சைட் லெஃப்ட் சைடு வந்ததுனால ஜீரோ போட்டாச்சு இப்போ இதில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறது மட்டும் பாருங்கள் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் நாலு எக்ஸு ஸ்கொயர் ரெண்டுமே கடைனா ரெண்டு தடவை கடன் வாங்கியிருக்கான் அப்போ மைனஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயரா அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் முடிஞ்சு அடுத்து எக்ஸோட வேல்யூ பாருங்கள் பண்டு எக்ஸ் மட்டும் இருக்குது ப்ளஸ் பண்டு எக்ஸ் வெறும் நம்பர்ஸை பாருங்கள் ஒன்பது ரூபா கடன் மூன்றுரூவா உங்கள் கையில் இருக்குது ஓகேவா கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆறுரூவா கடனில் இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோவா ஃபஸ்ட்டு வேல்யூ எப்படி மைனஸில் வரக்கூடாது ப்ளஸ்லாம் மாற்றுங்க ஆறு எக்ஸு ஸ்கொயர் இதை ப்ளஸ்ஸாக மாற்றினா சவன் பாட்டில் ப்ளஸ் வேல்யூலாம் மைனஸாகவும் மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாகவும் மாற்றுவோமா ஓகே எக்ஸின் அடுக்கு ரெண்டு எக்ஸின் அடுக்கு ஒன்று அடுத்து வெறும் நம்பர் இப்படி இருந்தால் காரணிப்படுத்துவோமா ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் எடுத்து போயிருக்கோம் ஆர் ஆர் முப்பத்தி ஆறு பெருக்கனா முப்பத்தி ஆறு வரணும் ப்ளஸ்ஸில் வந்துச்சு அப்படின்னாவே ஒன்று ரெண்டும் மைனஸாக வரும் அல்லது ரெண்டும் ப்ளஸ்ஸாக வரணும் நடுவில் இருக்கிற நம்பர் பாருங்கள் மைனஸ் பண்டி எக்ஸ் அப்போ ரெண்டுமே மைனஸாக தான் வரணும் அதாவது பெருக்கனா முப்பத்தாறு வரணும் கூட்டினா பன்னெண்டு வரணும் அப்பாருங்க ஆறு ஆறு ஆரியும் ஆரியும் பெருக்குனா முப்பத்தாறு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் முப்பத்தாறு ஆறுரூவா கடன் மறுபடியும் ஆறுரூவா கடன் அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டுருவா கடன் ஓகேவா அப்போ இந்த பன்னெண்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஆர் எக்ஸ் மைனஸ் ஆறு எக்ஸ்ன்னு பிரித்து எழுதலாம் காரணப்படுத்துக்கச் செம்ம ஆறு எக்ஸ் ஸ்கொயர் இந்த பண்டுக்கு பதிலாக எப்படி எழுதுறேன் ஆறு ஆறுன்னு பிரித்து எழுதுறோமா ஆர் எக்ஸ் மைனஸ் ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ அதான் பன்னெண்டை வந்து நான் இப்போ எப்படியே ரிவேர்ஸில் பாருங்கள் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்குது ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு அப்படியே இருக்குது இந்த பன்னெண்டை தான் நான் ரெண்டாக பிரித்து எழுதிருவேன் ஆர் எக்ஸு மைனஸ் ஆர் எக்ஸு அதாவது ஆர் எக்ஸ் கடன் மறுபடியும் ஆர் எக்ஸ் கடன் வாங்குகிறேன் மொத்தம் பன்னெண்டு எக்ஸ் கடன் வாங்கியிருக்கேன் ஓகே இப்போ இது ரெண்டும் ஒரு ஜோடி இது ரெண்டும் ஒரு ஜோடி இப்போ இது ரெண்டுலேயும் என்ன காமனாக வெளியே எடுக்கலாம் ஆறு ரெண்டுலேயுமே பொது இருக்கா ஆறு வெளியே எடுத்துருங்க மீதி என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இதில் எக்ஸ் இருக்குது இதில் எதை காமனாக வெளியே எடுக்க முடியும் எக்ஸை வெளியே எடுக்கலாம் ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்கா ஆறு வெளியே போயிருச்சு அதை விட்டுருங்க எக்ஸ் இருக்குது அதில் எக்ஸ் மட்டும் நம்ம வெளியே போயிருக்கு அப்போ ஒரு எக்ஸ் உள்ளேயே இருக்குமா எக்ஸ் ஸ்கொயர்னால் ரெண்டு எக்ஸ் இருக்குது அதில் ஒரு எக்ஸ் வெளியே வந்துருச்சு ஒரு எக்ஸ் உள்ளியே இருக்குது இங்கே இருக்கிற ஆறு எக்ஸு ஃபுல்லாகவே வெளியே வந்துருச்சு அதனால் அந்த இடத்துல ஒன்று ரிவேர்ஸில் பாருங்கள் ஆறு எக்ஸையும் எக்ஸையும் போயிருக்குன்னா ஆறு எக்ஸு ஸ்கொயர் ஆறு எக்ஸையும் மைனஸ் ஒன்றையும் போயிருக்குன்னா ஓர் மைனஸ் ஆ மைனஸ் ஓர் ஆறு எக்ஸ் மைனஸ் ஆறு எக்ஸ் இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் அப்படி எழுதுங்க இங்க இந்த எக்ஸை எதாவது இருக்குனா மைனஸ் ஆரி எக்ஸ் வரும் மைனஸ் ஆறால் பெருக்குனா அதை பாருங்கள் மைனஸ் ஆரியும் எக்ஸையும் இருக்குன்னா மைனஸ் ஆரி எக்ஸ் மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு ஆறு ஒன்று ஆறு ஈக்குவல் ஜீரோவா இப்போ உள்ளே இருக்கிறது ஒரு தடவை எழுதுங்க எக்ஸ் மைனஸ் ஒன்று ரெண்டு தடவை வந்திருக்கும் ஒரு தடவை எழுதுனா போதும் அடுத்தது ஆரி எக்ஸ் மைனஸ் ஆறு ஈக்குவல் ஜீரோவா இப்போ தனித்தனியாக எழுதுங்க எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இந்த இதுக்கு நம்ம எடுக்கலாம் ஆர் எக்ஸ் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா அதாவது இதை ஃபஸ்ட்டு எடுத்து நான் ஈக்குவல் டு ஜீரோனு போட்டு பார்க்குறேன் இதை எடுத்து ஈக்குவல் டு ஜீரோனு போட்டு பார்க்குறேன் ஏன்னா இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்றை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு ஆர் எக்ஸ் மைனஸ் ஆர் இந்த செட்டாக இது கூட பெருக்கல் இருக்குது இந்த சைடு போனால் வகுத்தல் ஜீரோவை எதாவது வகுத்தாலும் ஜீரோ தான் அதனால் நம்ம எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுக்கிறோம் அதே மாதிரி தான் Rx எக்ஸ் மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று இந்த சைடு போனால் வகுத்தலில் 0 ஆயிரும் நீங்கள் அந்த கன்ஃபியூஷன்லாம் ஆகவே வேணாம் ரெண்டு வேல்யூ இருக்கா ஒரு வேல்யூக்கு ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணி பாருங்கள் அடுத்த வேல்யூக்கு ஜீரோ அப்ளை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஆன்சரும் எப்படி வருதுன்னு இப்போ Rx மைனஸ் ஆறு ஈக்குவல் ஜீரோவா மைனஸ் ஆறு இந்த ப்ளஸ் ஆறு எக்ஸ்கூட ஆறு பெருக்கல் இருக்குது இந்த சைடு கேன்சல் ஒன்று தான் இருக்கும் அப்போ எக்ஸோட வேல்யூ ஒன்று இப்போ ரெண்டு இதில் செக் பண்ணினாலுமே எக்ஸோட வேல்யூ ஒன்று தான் வருது அப்போ எக்ஸோட வேல்யூ ஒன்றுன்னு ஆன்சரை முடிச்சிடலாம் எக்ஸின் மதிப்பு தான் அவங்க கேட்டாங்க அதனால் எக்ஸோட வேல்யூ ஒன்று